இதய பூமி 1 மணலாறு விஜயன். வெளியீடு: வெளியீட்டு பிரிவு, தமிழீழ விடுதலை புலிகள், தமிழீழம். முன்னட்டை ஓவியம் தயா. பதிப்புரை இதய பூமி 1. அரசியல் இராணுவ ரீதியில் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றுவிட்ட புலிகளின் ஒரு போர் நடவடிக்கைதான் இது. புலிகள் இயக்கம் பெற்று வரும் போர் திறனின் ஒரு படி வளர்ச்சியை இத்தாக்குதல் நடவடிக்கை தெளிவாக காட்டியுள்ளது. அத்துடன் 10 ஆண்டு போரின் முடிவை குறிக்கும் போர் பறையாகவும் அம்முகாம் தகர்ப்பு அமைந்திருந்தது. 70க்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் 5 கோடி ரூபாய் பெறுமதியான படைக்கலன்களையும் பறிகொடுத்து விட்டோம் என்ற செய்தி கொடுத்த அதிர்ச்சியிலும் பார்க்க, சிங்கள ஆட்சியாளர்களுக்கு அது நடந்த இடம் மேலும் அதிர்ச்சியை கொடுத்தது. மணலாறு வட தென் பிராந்தியங்களை இணைக்கும் மைய நிலம் மட்டுமல்ல, தமிழீழ தேசத்தின் இதயமும் அதுதான். மணலாற்றை முழுமையாக ஆக்கிரமித்து தமிழரின் தாயகத்தை துண்டாடி விடுதலை போராட்டத்தின் அடிப்படையையே நொறுக்குவது சிங்கள ஆட்சியாளர்களின் மூல இலக்கு. சிங்கள ஆட்சியாளர்களின் நோக்கத்தின் மீது, அதை அடைய அவர்கள் வகுத்த போர்முறை திட்டத்தின் மீது, போர்முறை திட்டத்தின் மூலம் அவர்கள் வெற்றி பெற்று வருவதாக கருதிய நம்பிக்கை மீது விழுந்த முதலாவது பேரடி இதய பூமி 1 இராணுவ நடவடிக்கை. இதன் 1 மாத நினைவு நாளை வெற்றி விழாவாக கொண்டாடும் இன்றைய நாளில், 25/8/1993 இச்சிறுநூல் வெளிவருவது பொருத்தமாக இருக்கும். இதய பூமி 1 இராணுவ நடவடிக்கை பற்றியதும், அதில் வீரசாவடைந்த மாவீரர்களது சிறு குறிப்புகளை கொண்டதுமான இச்சிறுநூலை முல்லைத்தீவு மாவட்ட துணைப்படை வீரர்களுள் ஒருவரான மணலாறு விஜயன் அவர்கள் எழுதியுள்ளார். ஏற்கனவே வெளிவந்த மணலாற்றின் பகுதிகள் பற்றிய பல தகவல்களை கொண்ட மணலாறு எனும் நூலையும் இவரே எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெளியீட்டு பிரிவு: தமிழீழ விடுதலை புலிகள், தமிழீழம். இதய பூமி 1 மணலாற்றில் புலிகளின் சிறப்பு நடவடிக்கை. வட தென் தமிழீழத்தை இணைக்கின்ற பூமி மணலாறு. இந்திய வல்லாதிக்க பசிக்கு எம் விடுதலை போர் இரையாகி போய்விடாமல் காத்த பூமி. தீர்க்கமும் தியாகமும் வீரமும் விவேகமும் நிறைந்த தலைவனை தமிழ் மக்களுக்காய் காத்து தந்த பூமி. புதிய பல படையணிகளை வளர்த்தெடுக்க தளமாக அமைந்த பூமி. தமிழீழ விடுதலை போரில் சாதனைகள் படைக்க களம் தந்த பூமி. தென் தமிழீழ போருக்கு உயிர் கொடுக்கும் ஊடகமாய் அமைந்த பூமி. உடல் பலமும் நில பலமும் வனவளமும் நிறைந்த பூமி. மொத்தத்தில் களம், தளம், வளம் நிறைந்த மணலாறு தமிழீழத்தின் இதய பூமி என்பதை எவரும் மறுக்க முடியாது. இதயத்தில் கால்பதிக்க நினைத்த எதிரிக்கு தகுந்த பாடம் புகட்டிய எம் வீரர்களின் நடவடிக்கைக்கு இதய பூமி என பெயரிட்டது மிக பொருத்தமானதே. ஏறக்குறைய 7 மைல் பிரதேசத்தை இராணுவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து துடைத்து துப்புரவாக்கிய இந்த அதிரடி நடவடிக்கையில் நிலைநாட்டப்பட்ட சாதனைகள், படிப்பினைகள், நெஞ்சில் ஆழப்பதிந்த தியாக நினைவுகள், மனங்கொண்ட நிறைவுகள் மிக பல. சாதனை, படிப்பினை, நிறைவு, நினைவு அனைத்தும் நிறைந்த இதய பூமி நடவடிக்கை தமிழீழ விடுதலை போரின் புதிய வரலாற்று பதிவு. மணங்கிண்டி ஜானகபுரா இராணுவ முகாமும் அதன் அருகே அமைந்த 2 இராணுவ மினி முகாம்களும், இவற்றை சூழ திட்டமிட்டு அமைக்கப்பட்ட ஆயுதம் தரித்த சிங்கள ஊர்காவல் படையின் நிலைகளும் 30 நிமிடங்களில் துடைத்து துப்புரவாக்கப்பட்டன. இப்பணியில் விடுதலை புலிகளோடு அவ்வமைப்பின் பிரிவான விசேட பயிற்சி பெற்ற துணைப்படை வீரர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மண்கிண்டி மலை கொக்குத்தொடுபாய் கிராமத்திலிருந்து முந்திரிக்குளம் நோக்கி செல்லும் வீதியின் மையத்தில் அமைந்துள்ளது இம்மலை. வட தென் தமிழீழத்தை கூறுபோட இவ்வீதியில் இராணுவ வேலியை அமைத்து கொண்டது இலங்கை அரசு. இந்த இராணுவ வேலி அருந்துவிடாமல் இருக்க மண்கிண்டி மலையில் பெரியதொரு இராணுவ முகாமை அமைத்து கொண்டது. இராணுவ முகாமை சூழ திட்டமிட்ட சிங்கள குடியேற்றத்தையும் அது அமைத்து கொள்ள தவறவில்லை. அது மட்டுமல்ல, ஜானகாபுரா என சிங்கள பெயரையும் அதற்கு சூட்டிக்கொண்டது. முந்திரிக்குள இராணுவ முகாம், சாம்பன்குள இராணுவ முகாம், மண்கிண்டி இராணுவ முகாம், கோட்டக்கேணி இராணுவ முகாம், கொக்குத்தொடுபாய் இராணுவ முகாம் என வரிசையாக அமைக்கப்பட்ட இராணுவ முகாம்களிடையே பல தொடர் பாதுகாப்பு காவலரண்களையும் அமைத்து கொண்டது. 3 ஆண்டுகளில் மிக வேகமாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் இவை. கொக்குத்தொடுவாய் கோட்டக்கேணி இராணுவத்தினருக்கு உதவி வழங்கும் முக்கிய தளமாக மண்கிண்டி இராணுவ முகாம் அமைந்தது மட்டுமல்ல, மணலாற்றின் ஏனைய தமிழ் கிராமங்கள் மீது எரிகணைகள் வீசும் தளமாகவும் இதனை மாற்றிக்கொண்டனர். இதே இராணுவ முகாமிலிருந்தே சில திட்டமிட்ட இராணுவ நடவடிக்கைகள் மணலாற்றில் மேற்கொள்ளப்பட்டன. இத்தகைய பலமான ஒரு இராணுவ தடுப்பு வேலியால் புலிகள் வட தமிழீழத்திலிருந்து தென் தமிழீழத்துக்கு நகர்வதையும், தென் தமிழீழத்திலிருந்து வட தமிழீழத்திற்குள் நகர்வதையும்,
தடுத்துவிடலாம் என இலங்கை அரசின் தலைமையும் படைத்தலைமைகளும் தப்பு கணக்கு போட்டுக்கொண்டனர். கொக்குத்தொடுவாய் கொக்கிலாய் பிரதேசத்திலும் தென்மராவடி பிரதேசத்திலும் தன் சுய விருப்பத்திற்கேற்ப குடியேற்றங்களை அமைத்து கொள்ள இந்த இராணுவ முகாம்களை அரசு பயன்படுத்தி கொண்டது. தமிழீழ இலக்கை துண்டிக்க மட்டுமன்றி மணலாற்று கடல் நில வன வளங்களை கபலீகரம் செய்யவும் இம்முகாம்களை பயன்படுத்தி கொள்ள முனைந்தது. இச்சிந்தனையின் வெளிப்பாடாக அலம்பில் கிராமத்தை பாரிய இராணுவ முகாமாக மாற்றினர். ஆனால் அம்முகாமை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள முடியாமல் பின்வாங்கி சென்றனர். நாயாற்றுப் பகுதியில் கடல் வழியால் பலமுறை தரையிறங்க முயற்சி செய்து தோல்வி கண்டனர். இவையெல்லாம் மணலாற்றின் கடல் பலத்தினை தன்வசமாக்க நினைத்து தோற்றுப்போன வரலாற்று பாடங்கள். மணலாற்றுக்கே உரிய வனவளத்தையும் அங்கு அமைந்திருக்கும் புலிகளின் பலமிக்க படைத்தளங்களையும் கைப்பற்றும் நோக்கில் ஹயசேனா, மின்னல், ஹயபரா, சிக்சர் என்ற பெயர் சூடி மிகப்பெரும் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவ்வப்போது முறையான தோல்விகளை சந்தித்து நவீன பீரங்கிகளை கூட பறிகொடுத்து ஓடியதை அவர்கள் மறக்க மாட்டார்கள். இவையெல்லாம் கடந்த காலத்தில் சிங்கள அரசின் தலைமையும் இராணுவ தலைமைகளும் கற்றுக்கொண்ட கசப்பான உண்மைகள். இந்த கசப்பான நடவடிக்கைகளின் போதெல்லாம் மண்கிண்டி இராணுவ முகாமை பெரிதும் பயன்படுத்தி கொண்டனர். மொத்தத்தில் மணலாற்றிலிருந்து தமிழ் மக்களை வெளியேற்றுவதற்கும் வட தென் தமிழீழத்தை கூறுபடுவதற்கும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை அமைத்துக் கொள்வதற்கும் கடல் வன வளங்களை சுருட்டிக் கொள்வதற்கும் கொக்குத்தொடுவாய் கோட்டக்கேணி சாம்பன்குல இராணுவ முகாம்களை தாக்க வைத்துக் கொள்வதற்கும் விடுதலை புலிகளின் பலமிக்க காட்டு தளங்களை தாக்கி அழிக்கும் முயற்சிக்கும் மண்கிண்டி இராணுவ முகாமை பெரிதும் பயன்படுத்தி வந்தனர். சிங்கள தேசத்தின் சிந்தனையும் செயலும் இதய பூமி ஒன்று நடவடிக்கையினால் சிதறடிக்கப்பட்டுள்ளமை மறைக்க முடியாத உண்மை. இதய பூமி ஒன்று தாக்குதலின் உணர்வலைகள். 1983 ஜூலை திங்கள் 23 திருநெல்வேலியில் நடைபெற்ற இராணுவத்தின் மீதான வெற்றிகரமான தாக்குதல் உலகின் கவனத்தினை தமிழீழ விடுதலை புலிகளின் லட்சிய போரில் திசை திருப்பியது. 1987 ஜூலை திங்கள் 5 மில்லரின் கரும்புலி தாக்குதலில் இலங்கை படையும் அரசும் கதிகலங்கி இந்தியாவின் காலடியில் விழுந்தன. பலம் மிக்க இந்திய படையை எதிர்த்து நின்று விடுதலை போரில் உறுதியை நிலைநிறுத்திய போது உலகம் வியந்து நின்றது. அமெரிக்காவுக்கு ஒரு வியட்நாம், ரஷ்யாவுக்கு ஒரு ஆப்கானிஸ்தான், இந்தியாவுக்கு ஒரு தமிழீழம் பாடமாய் அமைந்ததென இந்தியாவின் தோல்வியை வெரிதாஸ் போன்ற வெளிநாட்டு வானொலிகள் கணிப்பிட்டன. முற்றுகைக்குள்ளாக்கப்பட்டு கொக்காபில், கொட்டாச்சி, கோட்டை, மாங்குள இராணுவ முகாம்கள் கைப்பற்றப்பட்ட போது தமிழீழத்தின் மீதும் விடுதலை புலிகளின் மீதும் மீண்டும் ஒருமுறை கவனம் திசை திருப்பப்பட்டது. ஆனையிரவு சமர் இலங்கை தீவில் 2 இராணுவங்கள் என்ற கருத்தை விதைத்தது. அதிரடி மூலம் 30 கேந்திர முக்கியத்துவம் மிக்க மண்கிண்டிய இராணுவ முகாம் தகர்க்கப்பட்டமை உலக பத்திரிகைகள் வானொலிகள் கவனத்தை ஈர்த்தது மட்டுமன்றி மீண்டும் உலக உதவியினை நாடும் நிலைக்கு இலங்கை அரசை தள்ளியுள்ளது. விடுதலை புலிகள் பலவீனம் அடைந்துள்ளதாலேயே போர் நிறுத்தம், பேச்சுவார்த்தை என்பவற்றை நாடியுள்ளனர் என்ற இலங்கை அரசின் கனவு இதய பூமி ஒன்று நடவடிக்கையால் கலைந்து போயுள்ளது. வடக்கு கிழக்கை சிங்கள குடியேற்றம் மூலமும் இராணுவ முகாம்களின் மூலமும் துண்டித்துவிட முடியும் என்ற இராணுவத்தினதும் அரசினதும் எண்ணம் சிதறடிக்கப்பட்டுள்ளது. இராணுவத்தை நம்பி சிங்கள மக்கள் குடியேற்ற நிலைகளில் குடியேற மறுத்து இடம்பெயர்ந்து ஓடும் நிலை தோற்றம் பெற்றுள்ளது. கற்பூரமும் பேட்டரியும் பெட்ரோலும் புலிகளின் விடுதலை போராட்டத்தை நலிவடைய செய்யவில்லை. பொருளாதார தடையால் விடுதலை போராட்டத்தை நலிவடைய செய்யலாம் என்ற தப்பான முடிவு சிதைக்கப்பட்டுள்ளது. கனரக ஆயுதங்கள் எண்ணற்ற வகையில் பறிகொடுக்கப்பட்டதால் இராணுவ பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இராணுவ முகாம்களும் கனரக ஆயுதங்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிவிட்டதுடன் கேலிக்குரியதாயும் அமைந்துவிட்டது. அரச தலைமை, கூட்டுப்படைத்தலைமை, இராணுவ தளபதிகளிடையே விசனங்களும் முரண்பாடுகளும் முளைப்பட்டுள்ளன. மணலாட்டு காட்டில் மேற்கொள்ளப்பட்ட 7 இராணுவ நடவடிக்கைகளுக்கு மண்கிண்டி இராணுவ முகாம் கட்டளை தலைமையகமாக பயன்படுத்தப்பட்டது. அதனால் அனைத்து இராணுவ தளபதிகளும் கால் மிதித்த தளம் இத்தலமே சிதைக்கப்பட்டமை இராணுவ தளபதிகளினதும் சிப்பாய்களினதும் உறுதியை குலைத்துள்ளது. மாறாக விடுதலை புலிகளின் வேகமும் உறுதியும் வளர்க்கப்பட்டுள்ளன. உலக பத்திரிகைகளும் செய்தி தாபனங்களும் தொடர்ச்சியாக இத்தாக்குதல் பற்றியும் விடுதலை புலிகளின் உண்மை வளர்ச்சி பற்றியும் செய்தி வெளியிட்டு கொண்டிருப்பதும்
உயர்மட்ட இராணுவ குழு ஒன்று இத்தாக்குதல் பற்றி ஆராய உடனடியாக நியமிக்கப்பட்டதும் இலங்கை ஜனாதிபதி இராணுவ தளபதிகள் மீது ஆவேசம் கொண்டு பாய்ந்ததும் மாதங்கள் ஒன்றாகியும் அவர்கள் குழப்பத்திலிருந்து விடுபடாமல் இத்தாக்குதல் பற்றியே ஆராய்வதும் இதயபூமி ஒன்று தாக்குதலின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி நிற்கும் உணர்வலைகளும் உண்மைகளுமாகும். துணைப்படையின் மூன்றாண்டு வளர்ச்சியில் 1984 மார்கழி திங்கள் 21 முல்லை மாவட்டத்தின் மணலாற்று பிரதேசத்தை தடை பிரதேசம் என சிங்கள அரசு பிரகடனம் செய்தது. அன்று வெளியேற்றப்பட்ட மக்கள் இன்று வரை மீள குடியேற்றப்படவில்லை. மாறாக சிங்கள மக்களை அப்பிரதேசத்தில் ஆயுததாரிகளாய் குடியமர்த்தி வருகின்றது. இடம்பெயர்ந்த தமிழர்களுக்கென வந்த வருகின்ற வெளிநாட்டு உதவிகளை இப்பிரதேசத்தில் குடியமர்த்திய சிங்கள மக்களுக்கு வழங்கி வருகின்றது. முல்லைப்பட்டின கிராமங்களின் மக்கள் முல்லைத்தீவு இராணுவ நடவடிக்கையின் போது வெளியேற்றப்பட்டனர். 3 அந்த மக்கள் நிலை பற்றி சிங்கள அரசு சிந்திக்கவில்லை. எதிர்மாறாக முல்லை மணலாற்று பிரதேசத்தில் மக்களின் வீடுகள், கல்விக்கூடங்கள், வழிபாட்டிடங்கள், மருத்துவமனைகள் என்பன வான்படை குண்டுவீச்சுக்கு இலக்காக்கப்பட்டன. தொடர்ச்சியாக இம்மண்ணின் மக்களுக்கு சிங்கள அரசால் இழைக்கப்பட்ட கொடுமைகளின் வெடிப்பே துணைப்படை. தம்மைத்தாமே காத்து தமது மண்ணில் சுதந்திரமாக வாழ 1990 ஆரம்பத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் துணை அமைப்பாக துணைப்படை தோற்றம் பெற்றது. முல்லை மணலாற்று பிரதேச கிராம மக்கள் அனைவரும் இப்படையணியில் இணைந்து கொண்டனர். ஒரு சில கிராமங்கள் தவிர்ந்த ஏனைய கிராம மக்கள் விடுதலை புலிகளின் துணையோடு அவர் தம் மண்ணில் மீண்டும் குடியமர்த்தப்பட்டனர். தம்மைத்தாமே தற்காத்துக்கொள்ளும் பயிற்சியோடு வேட்டை துப்பாக்கி அணியாக துணைப்படை எழுச்சி பெற்றது. 1991 நடுப்பகுதியில் துணைப்படை 2 வளர்ச்சியை எட்டியது. விசேட பயிற்சி பெற்ற 303 ரக துப்பாக்கி SLR ரக துப்பாக்கி அணியாக மாற்றம் பெற்றது. 1993 ஆரம்ப காலம் வரை முல்லை மணலாற்று பிரதேசங்களில் சிங்கள இராணுவம் மேற்கொண்ட பாரிய நடவடிக்கைகளை விடுதலை புலிகள் முறியடித்த போது புலிகளின் தாக்குதல் அணிக்கு பல வழிகளில் துணை நின்றனர். இன்று வரை 3 துணைப்படை வீரர்கள் மாவீரர் துயிலும் இல்லத்தில் பூசிக்கப்படும் கல்லறைகளாயினர். 1993 ஆனி மாதம் துணைப்படை 3 வளர்ச்சியினை எட்டியது. பயிற்சியிலும் ஆயுத பயன்பாட்டிலும் மாறுபட்ட வளர்ச்சி நிலை கண்டது. விசேட அதிரடி பயிற்சி பெற்று கனரக இயந்திர துப்பாக்கி அணியாய் நிமிர்ந்து நின்றது. தமிழீழ மக்களின் மனதில் நம்பிக்கை ஒளி ஏற்படுத்தியதும் சிங்கள அரசையும் இராணுவ தளபதிகளையும் நிலைத்தடுமாற வைத்ததுமான இதயபூமி 1 என்னும் விடுதலை புலிகளின் சிறப்பு நடவடிக்கையில் முல்லை மாவட்ட துணைப்படையணிகள் நேரடியாக களத்தில் நின்று உதவி புரிந்தன. விடுதலை போராட்ட வரலாற்றில் இது ஒரு புதிய திருப்பு முனையாகும். இது மட்டுமல்ல, மக்கள் தம் மண்ணை மீட்டுவிட முடியுமென்ற நம்பிக்கையின் தொடக்கமும் கூட. அன்று சென்ற ஆண்டுகளில் உயிரை பிச்சையென கையேந்தியும் உயிர் பறிக்கப்பட்டது. இன்று அந்நிலை மாறி பகைவனே, உனது உயிரில் ஆசை இருந்தால் எங்கள் மண்ணில் கால் மிதிக்காதே என்ற நிலையில் முல்லை மாவட்ட மக்கள் களத்திலும் எல்லையிலும் ஆயுதத்துடன் சொந்த மண்ணை காத்து நிற்கின்றனர். கைதிகள் விடுதலை. இதயபூமி 1 நடவடிக்கையின் போது திசை மாறி திகைத்து தஞ்சமடைந்த சிங்கள மக்கள் 7 விடுதலை புலிகள் எந்த நிபந்தனையுமின்றி விடுதலை செய்தனர். தென்னிலங்கை பத்திரிகைகள் இவ்விடுதலை பற்றி ஆச்சரியத்தோடு கருத்து வெளியிட்டன. ஆனால் இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. ஏதுமறியாத ஏழை சிங்கள மக்களுக்கு ஆசை காட்டி தமிழர்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் என்ற தவறான கருத்தை திணித்து ஆயுததாரிகளாய் மணலாற்றில் குடியேற்றியது இலங்கை அரசு. இனவாத அரசியல் வெற்றிக்கும் இன வலிப்பு இராணுவ முகாம்களின் பாதுகாப்பிற்கும் இவர்கள் கவசமாக்கப்பட்டார்கள். ஆயுதமேந்திய குடியேற்றவாசிகள் என்ற அடிப்படையில் புலிகள் இவர்களை கொன்று போட்டிருக்க முடியும். ஆனால் இதை ஏன் அவர்கள் செய்யவில்லை? கைதிகளாக இவர்களை ஏன் தடுத்து வைக்கவில்லை என்கின்ற உண்மைகளை அனைவரும் உணர வேண்டும். ஆசை காட்டி ஏமாற்றி கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்டவர்கள் இவர்கள். அதுமட்டுமின்றி தம் இராணுவத்தில் நம்பிக்கை இழந்து தம்மை கைவிட்டு ஓடிய அவர்களின் கோழைத்தனத்தை கண்டு இதுவரை தம்மை ஏமாற்றி குடியமர்த்தி வைத்திருந்த உண்மையை உணர்ந்து புலிகளிடம் தஞ்சமடைந்தவர்கள் இவர்கள். பொதுமக்களை கொல்வது புலிகளின் இலக்கல்ல. அது மட்டுமன்றி தஞ்சமடைந்தவர்களை காத்து கௌரவிப்பதுதான் தமிழனின் வீரப்பண்பு. சிங்கள மக்கள் எங்களின் எதிரிகள் அல்ல, அவர்களை என்றும் நாம் நேசிக்கின்றோம். இந்த கொள்கையின் நிலைப்பாட்டிலேயே நந்தசிறி, நந்தசிறி கோஸ் தமயந்தி, நந்தசிறி தினசிங்கா, யதுலந்த சிங் கனி, சூரசேன விமலாபதி, சிந்தக ஜமதாகா,
சாமான் ஆகிய ஏழு பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த உண்மை நிலையினை சிங்கள மக்கள் உணர்வது மட்டுமல்ல, தென்னிலங்கை பத்திரிகைகளும் இக்கருத்தை மக்களுக்கு புரிய வைக்கும் வகையில் எழுத வேண்டும். இவ்வேழு பேரின் விடுதலை இவ்வுண்மையினையே சுட்டி நிற்கிறது. இதய பூமி ஒன்று தாக்குதலின் வெற்றிக்கு உயிர் தந்த பதின்மர். மலராறு அப்பிரதேசத்தில் வாழும் மக்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, தமிழீழத்தின் எத்திசையில் இருப்பவர்களுக்கும் அந்த மண் சொந்த மண். எம் வீரக்காவியத்தின் தலைவனை காத்து தந்த பூமி அது. இந்த உண்மை எமது வீரர்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளதும், தலைவன் எமது மண்ணில் கொண்ட தளராத பற்றும் அவனது வளர்ப்புகளின் அயராத கடின பயிற்சியும் நிறைவாகும் வரை மறைவாக இருக்கும் விவேகமும் இதய பூமி நடவடிக்கையின் வெற்றிக்கு வழிசமைத்தவைகளாகும். இந்த வெற்றி வரலாற்றோடும் இதயத்தோடும் இதய பூமியோடும் இரண்டர கலந்து போனவர்கள்தான் லெப்டினன்ட் திருமலை நம்பி என்கின்ற பெர்னாண்டோ, லெப்டினன்ட் நக்கீரன் என்கின்ற செந்தூரன், லெப்டினன்ட் காந்தி என்கின்ற அழகப்பன், லெப்டினன்ட் விமலன் என்கின்ற வில்லவன், இரண்டாம் லெப்டினன்ட் புகழரசன், லெப்டினன்ட் ஈழவேந்தன், லெப்டினன்ட் குயிலன், லெப்டினன்ட் வாசன், லெப்டினன்ட் விக்ரம், இரண்டாம் லெப்டினன்ட் ஷியாமணி. லெப்டினன்ட் திருமலை நம்பி அயசேனா, மின்னல், சிக்சர், செவன் பவர் என்றெல்லாம் மணலாற்றில் இராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை முறியடித்த போது எம்மோடு துணை நின்ற திருமலை நம்பியே, உன் மலை போன்ற வீரத்தை நாம் மறந்துவிட முடியுமா? மணலாறு தமிழீழத்தின் இதயம் என்பதை உன் இதயத்தில் பதித்து செயற்புரிந்த வீரனே, நீ பிறந்த மண் கொழும்புத்துறையா மணலாரா என்று தடுமாற வைத்தவனே, உன் உணர்வுகளை உன் நினைவுகளை இலகுவில் அழித்துவிட முடியுமா? சண்டைக்கு செல்லும் போதெல்லாம் மச்சான் நான் இந்த சண்டையில் செத்துடுவன், நான் சண்டை பிடிச்சு செத்த முழு விவரத்தையும் வீட்டில் போய் மறக்காமல் சொல்லிப்போடு என்று கேட்பாய். பொறுப்பாளன் என்பதை மறந்து தோழமையோடு பழகினாய். போர் வாழ்வில் உன்னுடன் வாழ்ந்த கால நினைவுகள் எண்ணிலா, அவற்றில் சிலவற்றை மட்டுமே நினைத்து பார்க்கும் சக்தி எனக்குண்டு. என் சக்திக்கு அப்பாற்பட்டவன் நீ, அதனால்தான் என்னை முந்தி சாதனை வரிகளில் பிறந்து நிற்கிறாய். வன்கிண்டி முகாம் தகர்ப்புக்காக செல்லும்போது எம்மையெல்லாம் வீடியோ படம் எடுத்ததும் அப்போது நீ சொன்னதையும் நினைத்து பார்க்கிறேன். வீடியோ கேமரா உன்னை நோக்கி திரும்பிய போதெல்லாம் எழுந்து எல்லோருக்கும் முன்னே வந்து நின்றாய். ஏன் மச்சான் எலும்பி முன்னுக்கு முன்னுக்கு போய் நிற்கிறாய் என்று கேட்டேன். நான் இந்த சண்டையில் செத்தால் அண்ணன் என்னை அடிக்கடி போட்டு பாப்பாரில்ல என்று பதில் சொன்னாய். தலைவன் உன் கடைசி வீரத்தை பார்க்க வேண்டுமென்று தீர்மானித்துத்தான் இதை சொன்னாயோ? நீ எழுந்ததும் இருந்ததும் விழுந்ததும் இன்னும் என் மனத்தரையில். லெப்டினன்ட் நக்கீரன், நக்கீரா, நீ பிறந்த பழுகாமத்துக்கு வலு ஏற்படக்கூடாதென நினைத்த மரபனே, கடைசி நிமிடம் வரை உனக்கிருந்த மனக்குறையை வரிகளாக்கி தமிழ் மக்களின் முன்வைக்கின்றேன். எல்லா தாய் தகப்பனும் வந்து வந்து தங்கட பிள்ளைகளை உயிரோடு பார்த்துட்டு போயிட்டாங்க, அம்மா மட்டும் ஏன் இன்னும் வரவில்லை? நான் இந்த சண்டையில் செத்துட்டா பாடியை கூட பார்க்க வரமாட்டாவ மச்சான் என்று கடைசி நிமிடத்திலும் உன் மனதில் உறைந்து கிடந்த மனக்குறையை ஏக்கத்தை வெளியிட்டாய். உன்னை உன் தாய் பார்க்க கொடுத்து வைக்காமல் போகலாம், ஆனால் உன் வீரத்தை கேட்டு நிச்சயம் கண்கலங்க நிறைவு கொண்டிருப்பாள். நக்கீரா, உனக்கு உன் தாயை காணவில்லை என்று குறை, ஆனால் நாமெல்லாம் உன்னில்தானே எம் தாயை கண்டோம், உன் செயலில்தானே எம் தாயின் அன்பை பெற்றோம். நாம் காயப்பட்டிருந்தபோது நோயுற்றிருந்தபோது அருவறுப்பின்றி காயம் கழுவியது, கருணையோடு பராமரித்தது, இதைவிட உலகத்தில் உயர்ந்த பணி என்ன உண்டு? தாயிடம்தான் தூய அன்பை பெற முடியும் என நினைத்த எமக்கு ஒரு போராளியிடமும் அதை பெற முடியும் என்பதை உணர்த்திவிட்டாய். தாயை வென்றுவிட்டாய். தலைவன் சரியாகத்தான் வளர்த்தார் என்பதை நிலைநிறுத்திவிட்டாய். மின்னல் தாக்குதலில் காயமுற்ற நூற்றுக்கணக்கான போராளிகளுக்கு ஓடி ஓடி நீ செய்த மருத்துவ பணி சாதாரணமானதா? எழுத்தில் வடிக்கக்கூடியதா? சொல்லி முடிக்கக்கூடியதா? நக்கீரா, மற்றவர்கள் உன்னை பேசிய போதெல்லாம் மௌனமாக இருந்து பின் சிரித்து பேசுவாயே, அது எப்படி உன்னால் சாத்தியமானது? பொறுமையை உன்னிடமிருந்துதானே சிறிதளவாயினும் நான் கற்றுக்கொண்டேன். ஒரே ஒரு முறை நீ கோபமுற்றதையும் எவருடனும் பேசாது மௌனமாக இருந்ததையும் கண்டிருக்கின்றேன். செவன் பவர் இராணுவ நடவடிக்கையை முறியடிக்கச் சென்ற படையணியில் இடம்பெற முடியாது போனபோது உனக்கு எவ்வளவு கோபம் வந்தது தெரியுமா? அன்றுதான் நீ நக்கீரனாய் நின்றாய். உன் ஈர நெஞ்சிலும் கனல் பறப்பதை அன்றுதான் கண்டேன். சண்டைக்கு செல்லப்படாததுதான் உனது கோபத்துக்கு காரணம். நியாயமான கோபம்தான், ஆனால்
உன் பெரும் பணியொன்றினை கருதியே தளபதி உன்னை அக்களத்துக்கு அனுப்பவில்லை என்பதை அறிந்து கண்கலங்கி நின்ற நாளையும் நான் மறந்துவிடவில்லை. இதயபூமி தாக்குதல் நடவடிக்கைக்கான பயிற்சி நடந்து கொண்டிருந்தபோது செத்து விழுவதாக நடித்ததும் விழுந்த உன்னை நான் தூக்கி சென்றதும் பின் புத்தன நிலத்தில் போட்டதும் நிஜமாக மாறிவிடும் என்று நான் நினைக்கவில்லையடா. தாக்குதலுக்கு புறப்படும் போது என்ன நக்கீரென்ற முகம் வித்தியாசமாய் கிடக்கு, சாகப்போறான் போல கிடக்குது என்று நான் சொன்னதும் சொன்னது நிகழ்ந்ததும் ஒரு தாயை இழந்துவிட்டோம் உணர்கின்றோம். ஆனால் உன் உயிர் இதய பூமியை புனிதமாக்கிவிட்டது. அங்கே உன் குருதியால் பதிந்த புதிய வரலாற்று வரிகள். பெற்ற தாயும் இரத்தத்தில் உற்ற உறவினரும் பிறந்த பொன்னாட்டை விட்டு சென்றபோதும் தாயக மண்ணின் காற்று என் உடலை தழுவ வேண்டும். விழும் என் உடலில் பிறந்த பொன்னாடு புகழ் பெற வேண்டும். போகும் உயிரும் பாயும் குருதியும் வீசும் காற்றாய் முளைவிடும் தலையின் நீராய் மாற வேண்டும் என்று கருதி களம் புகுந்தவன் காந்தி. ஆற்றலுள்ள தலைவன் காலத்தில் மானத்தை நிலைநாட்டிவிட வேண்டுமென்று துடிப்போடு இதய பூமியில் கால்பதித்தான். கிடைத்தது சிறிதாயினும் கொடுத்துண்டு வாழ்வது தமிழன் பண்பு. தமிழ் இலக்கியங்களில் இதை படித்திருக்கின்றேன். இக்கருத்தின் நிஜத்தை காந்தியில் கண்டிருக்கின்றேன். சாப்பிட அமர்ந்தால் சூழ இருக்கும் தன் தோழர்களுக்கு ஒவ்வொரு பிடி கொடுக்காவிட்டால் இவனுக்கு சாப்பாடு இறங்காது, தனக்கு குறைவயிராகி போய்விடுமே என்று ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டான். பணிவும் இன்சொல்லும் காந்தியின் அணிகலன்கள். பேச்சில் இனிமை, செயலில் கனிவு நிறைந்த காந்தி களத்தில் தன் துணிவை காட்ட ஒருபோதும் பின்னின்றதில்லை. மணலாறு கண்ட களமெல்லாம் வீர விளையாட்டில் இறங்கியவன். இதய பூமி ஒன்று தாக்குதலுக்கு செல்லும் முன் நல்ல கடல் குளிப்பொன்று குளிக்கோணும் என சொல்லி நாயாற்று கடலில் குளிக்கச் சென்றோம். மச்சான், இது கடைசி குளிப்பாயிருக்கும் என்று நினைக்கிறேன் என்று குளித்து கொண்டிருக்கும் போது சொன்ன அவனது வார்த்தையில் எவ்வளவு தீர்க்க தரிசனம் இருந்தது. கடைசி நாள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். வழமை போல் காந்தியும் சாப்பிட அமர்ந்தான். அதுதான் அவன் எம்மோடு பகிர்ந்துண்ட கடைசி நாள். மச்சான், எல்லா மாவட்ட பொடியலும் இந்த சண்டைக்கு வந்திருக்கிறதால நாங்கள் எங்கட கடைசி பவர்னு சண்டையில் காட்டணும். மணலாற்றை பற்றி நிற்கிற புகழை நிலைநாட்ட போடணும் என்று சொல்லிய போது எவ்வளவு உறுதி இருந்தது. காந்தி நிச்சயம் சாந்தி கொண்டே கண்மூடியிருப்பான். 5 நிமிடத்தில் மண்கிண்டி பிரதான முகாமுக்கு முன் காப்பாயிருந்த மினி முகாமை தாக்கி அழித்து முன்னேறிய போது அந்த கடைசி நிமிடத்தில் பெருமையோடு உறங்கிய உன் விழிகள். விமலா, மன்னாரிலிருந்து வந்த நான் தோப்பூரிலிருந்து வந்த உன்னை மணலாற்று மண்ணில் சந்திக்கின்றேன். வடக்கிலிருந்து வந்த நானும் கிழக்கிலிருந்து வந்த நீயும் இதய பூமியில் இணைந்து வாழ்ந்த கால நினைவுகள் இனிமையானவை. ஆனால் இதய பூமி ஒன்று தாக்குதல் நடவடிக்கையில் நீ பிரிந்தபோது துயரம் நிறைந்து துடிக்கின்றேன். விடுகின்ற ஒரு வரலாற்றில் உன் முடிவை எழுதி கொண்டதை நினைத்து பெருமையில் விம்மி புடைக்கின்றேன். ஆனாலும் என்னை விட்டு எப்படி உன்னால் புகழின் உச்சிக்கு செல்ல மனம் வந்தது? அதை நினைக்கும் போது உன் மீது பொறாமையும் ஏற்படுகின்றது. சிங்கள இராணுவ தளபதிகளை குழப்பி நிலைக்குலைய வைத்த இதய பூமி ஒன்று நடவடிக்கையில் மரணித்த உன் வீர வரலாற்றை எம் தலைவன் புரட்டி பார்க்கிறான். நீ பாக்கியசாலி, அவர் நெஞ்சில் உயர்ந்து நிற்கும் அளவிற்கு சாதனை வீரனாகிவிட்டாய். நீ தோப்பூரில் பயிற்சி முடித்ததும் அங்கேயே களம் பல கண்டதும் விழுப்புண் சுமந்ததும் மணலாற்றுக்கு வந்த 1 மாத கால நடைப்பயணத்தில் துயர்கள் பலவற்றை சந்தித்ததும் மணலாற்று பாசறை வாழ்வில் தினமும் கதையாக சொன்னபோது கேட்டிருக்கின்றேன். மிக குறைந்த வயதில் விடுதலைக்கு உன்னை அர்ப்பணிக்க துணிந்ததை நினைத்து பெருமைப்படுகிறேன். மண்கிண்டி இராணுவ முகாம் தகர்ப்புக்கு சென்ற அன்றைய இரவு நீ ஆணித்தரமாகச் சொன்ன வார்த்தைகள் நெஞ்சில் நிற்கின்றன. இந்த இடத்தில் எங்கட எத்தனை பொடியலை பறிகொடுத்திருக்கிறோம், இந்த முகாமை அழித்து எங்கட கொடியினை இதில் பறக்க விடணும் என்று கூறி ஆக்ரோஷத்துடன் முகாமிற்குள் பாய்ந்து தாக்கினாய். அணியணியாய் எம் வீரர்கள் முகாமிற்குள் பாய்வதற்கு வழி சமைத்து கொடுத்தாய் நீ. மண்கிண்டியின் உச்சியில் கொடி பறந்தது. மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள உன்னை தேடினேன். ஆனால் நீ மௌனமாக கிடந்தாய். உன்னை தூக்கி தோளில் சுமந்து லெப்டினன்ட் துரைக்கண்ணன் என்கின்ற விக்ரம். அரசியல் ஞானம், கலைஞானம், போர்த்திறன் என 3 திறமைகளும் ஒரு மனிதனிடம் குடியிருப்பது அரிது. எமது தலைவனிடத்தில் நிறைந்து கிடக்கின்றன இந்த திறமைகள். அவரது வளர்ப்புகளிடம் குறைவின்றி காணப்பட்டாலும் சிலரிடமே முழுமையாக கிடைக்கின்றன. துரைக்கண்ணனிடம் இந்த திறமைகளின் நிறைவை கண்டிருக்கின்றேன். சினம், கோபம், குரோதம் எப்படி என்பதை அறியாத
பொறுமைசாலி. பொறுப்பாளன் என்பதை மனதிற்கொண்டு கண்டிப்புடன் நடந்து கொள்ளாமல் அன்பில் வழிபடுத்தும் பண்பாளன். தற்பெருமை தற்புகழ்ச்சிகளை விரும்பாத குணசீலன். சக தோழர்களுக்கு வித்தைகள் செய்து காட்டி மகிழ வைக்கும் வித்தகன். களங்களில் விழுப்புண் சுமந்த துணிவாளன். மைதானத்தில் இறங்கினால் போட்டியாளன் கலங்கும் விளையாட்டு வீரன். எடுத்த எடுப்பில் மேடையில் ஏறி நாடகமோ காவியத்தையோ வடித்து காட்டும் கலைஞன். சுருக்கமாக சொன்னால் துரைக்கண்ணன் ஒரு சகலகலா வல்லவன். துரைக்கண்ணனின் இந்த உயர்ந்த குணங்கள் போராளிகள் அனைவரையும் கவர்ந்தன. அவனை சுற்றி ஒரு கூட்டம் எப்போதுமே மொய்த்திருக்கும். விக்ரம் என்றால் வன்னியில் தெரியாத போராளிகள் இல்லை. போராட்ட வாழ்வில் அவனுடன் வாழ்ந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளுமே பசுமையாய் இனிமையாய் தெரிகின்றன. பாசறையில் அவன் இல்லாத கலைமண்டபம் வெறிச்சோடி கிடப்பதை பார்க்கிறேன். கண்மூடினால் கனவெல்லாம் அவனுடன் சேர்ந்து நாடகம் நடிக்கின்றேன். ஒவ்வொரு மாவீரரை பற்றியும் கவிதையோ விழுதுகளோ எழுதி படித்து காட்டிவிட்டு பிழையிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மேடையிலிருந்து இறங்கி வருவது போன்ற பிரம்மை. காலையில் கண்விழிக்கும் போது பாரம் தூக்கும் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் துரைக்கண்ணனே முன்னால் நிற்பான். எப்படி மச்சான், நெஞ்சு அகலமாயிருக்குதோ, வீக்கட் அடிக்கிறதா என்று கேட்பான். ஏன் மச்சான் இப்படி கஷ்டப்படுகிறாய் என்று கேட்டால், கனரக ஆயுதங்களை தூக்கி வச்சு அடிபடணும் என்றால் சும்மா இருந்தால் சரி வருமோ மச்சான் என்று பதிலளிப்பான். வீட்டுக்கு ஒரு புலி வரணும் என்ற பாடலை எந்த நேரமும் இவனது வாய் முணுமுணுத்து கொண்டிருக்கும். வட்டக்கட்சியில் தாயும் தந்தையும் சகோதரியும் வறுமையால் வாடிய போதும் துரைக்கண்ணன் அதை நெஞ்சில் போட்டுக்கொண்டதில்லை. போராட்டத்துடன் ஊறிப்போன தன் குடும்பத்தவர்கள் தான் துண்டு கொடுத்து வந்துடுவன் என்று பயப்படாமல் இருக்க வேண்டுமென கூறி கவிதைகள் எழுதி வீட்டுக்கு அனுப்புவான். உறுதிமிக்க வீரனை பாசமிக்க நண்பனை இழந்துவிட்டதை நினைக்கும் போது நெஞ்சு முட்டுகின்றது. மண்கிண்டி இராணுவ முகாம் தகர்ப்புக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்த போது என் அருகே ஓடி வந்தான். மச்சான், இந்த சண்டையில் தப்புனா மணலாற்றில் நின்ற நாட்களை பற்றி ஒரு நாடகம் எழுதி நடிப்போம். நான் செத்துட்டா என்னை பற்றி கவிதை எழுதி வாசித்து விடு, விழுதுகள் எழுதி கொடுத்து விடு என்று சொன்னதை நினைக்கும் போதெல்லாம் மனம் விட்டு அழ வேண்டும் போலுள்ளது. போர் வாழ்வில் இன்னும் அவன் சேவைகள் இருக்க வேண்டுமென நினைத்தோம். தன் சேவை போதுமென்று கருதி போய்விட்டான். இரண்டாம் லெப்டினன்ட் ஷியாமணி. பிறந்த மண்ணில் இருந்தால் குற்றம், சிரித்தால் குற்றம், கதைத்தால் குற்றம், தொடர்ந்தும் திருமலை நகரில் வாழ்வதா அல்லது வீணே சாவதுதான் முடிவா என்ற கேள்விக்கு விடை காண முடியவில்லை. தாமதித்தால் சாவு நிச்சயம் என்ற உண்மை 1990 பிற்பகுதியில் ஏற்படத் தொடங்கியது. அங்கிருந்து வெளியேறுவது என்ற முடிவோடு படகேறினான் ஷியாமணி. வால்வெட்டிக்கும் கடற்படையின் பீரங்கிக்கும் இரையாகாமல் எஞ்சி வந்த படகுகள் மணலாற்று கரையை தொட்டன. படகிலிருந்து கரையிறங்கிய அன்றே தென் தமிழீழத்தில் நாம் வாழ வேண்டுமாயின் மணலாறு சுதந்திர பூமியாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு அவனிடம் கருகொண்டது. முல்லை மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சுதந்திரபுரம் கிராமம் அவனது தாய் தந்தையரின் இருப்பிடமாகியது. குழந்தையுள்ள மாறாத வயது, கண்முன் நிகழ்ந்து முடிந்த கோர நிகழ்வுகள் அவன் உள்ளத்தை பெரிதும் பாதித்திருந்தன. படுத்து கண்ணுறங்க முற்பட்டால் வீடுகள் எரிவது, குழந்தைகள் பெண்கள் வால்வெட்டுக்கு இரையாகி துடிப்பது எல்லாம் நினைவு தொடராய் வந்து அவனை துன்புறுத்தின. இரவு பகலாக பல நாள் அழுதிருக்கின்றான். தூக்கத்தில் விழித்திருந்து அழுவதை விட விடுதலை போரில் விடிவுக்கு வழி சமைத்து நிரந்தரமாக தூங்குவது மேல் என்ற முடிவோடு பாசறை தேடினான். பாசறையில் பயிற்சி காலம் அவனுக்கு துன்பமாகப்படவில்லை. ஏனெனில் அதையும் மிஞ்சிய துன்பங்களை அவன் சந்தித்து விட்டான். போர் வாழ்வு அவனுக்கு அமைதியை கொடுத்தது. மணலாற்றில் இதயபூமி ஒன்று தாக்குதலுக்கு வன்னியிலிருந்து புறப்பட்ட அணியில் தானும் இடம்பெற்றது மனதில் மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது. நடுகிரவு, தாக்குதலுக்கு சில நிமிடங்களே இருந்தன. மண்கிண்டி முகாம் அவன் கண்களில் துல்லியமாய் தெரிந்தது. மணத்திரையில் வால்வெட்டு, வீடெரிப்பு, உடலில் வெப்பம் அதிகரிக்க தொடங்கியது. இத்தாக்குதலின் வெற்றி தென் தமிழீழ போருக்கு உத்வேகம் கொடுக்கும் என்ற உணர்வு மேலோங்கியது. தாக்குதல் தொடங்கியது. ஷியாமணி மின்னலாய் பாய்ந்தான். எங்கும் ஒரே முழக்கம், வெற்றியின் ஆராபாரம். முகாம் தகர்ந்தது. தமிழ்தாய் தன்னை கை நீட்டி அழைப்பது ஷியாமணியின் கண்களுக்கு தெரிகிறது. தாயின் மடியில் அவன் நிரந்தர தூக்கத்துக்கு தயாராகிவிட்டான். ஷியாமணியை தூக்கி என் தோளில் சுமந்து கொண்டு, லெப்டினன்ட் ஈழவேந்தன் என்கின்ற அமீர்.
கிராமியத்துக்குரிய மெடுக்கு தோற்றம் அனைத்தும் நிறைந்தவன் இளவேந்தன். இளவேந்தனால் அவன் பிறந்த கனகராயன் குலம் புனிதமடைகின்றது. அவனால் அவன் பிறந்த மண்ணுக்கு பெருமை, அந்த மண்ணில் பிறந்ததால் அவனுக்கு பெருமை, ஒரு வீர புதல்வனை பெற்றதால் அவன் பெற்றோருக்கு பெருமை. மணலாற்று காட்டின் போர் பாசறையில் போர்க்கலை பயின்ற ஈழவேந்தனுக்கு பாபுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி பிரதேசங்களில் கலமுனைகள் கிடைத்தன. பொறுமையும் பொறுப்பும் செயல்திறனும் இவனிடம் குறைவின்றி இருந்தன. கோபத்தை அடக்கியாலும் வல்லமையும் அதிகமுடைய இவனது முகத்தில் இனம் புரியாத சோகமொன்று என்றும் இளையோடி கிடக்கும். யாரிடமும் அதை சொல்லி பகிர்ந்து கொண்டதில்லை. ஈழவேந்தன் சென்ற போர்க்களங்கள் பலவாக இருந்தாலும் வெற்றியை குவித்த களங்கள் சில உண்டு. அவற்றில் குறிப்பிடத்தக்கவை 1991 மாசி திங்கள் முல்லைத்தீவு இராணுவ முகாமின் முன்னணி காவலரன்களை தாக்கி அழித்து 12 FNC 3 மினி மினி LMG துப்பாக்கிகள் உள்ளிட்ட பல ஆயுதங்களை கைப்பற்றியமை. 1992 ஐப்பசி திங்களில் முல்லைத்தீவு இராணுவ முகாமின் மீது முக்கிய காப்பரன்களை தாக்கி 50 கேலிபர் துப்பாக்கி உள்ளிட்ட பல ஆயுதங்களை கைப்பற்றியமை. மாங்குள இராணுவ முகாம் தகர்ப்பு. மணலாற்றில் தலைவனின் காலடியில் பயிற்சி பெறும் வாய்ப்பு கிட்டிய போதே மணலாற்றின் முக்கியத்துவம் இவன் நெஞ்சில் பதிந்து கொண்டது. இதயபூமி 1 தாக்குதல் நடவடிக்கைக்கு வன்னியிலிருந்து புறப்பட்ட அணிகள் இடம்பெற்ற போதே மணலாற்று பயிற்சிக்கால நினைவுகள் அவன் மனதில் நிழலாடத் தொடங்கின. அன்று மனதில் ஏற்பட்டிருந்த மகிழ்ச்சியால் தன் மனதில் உறைந்து கிடந்த சோகத்தையும் வாய்விட்டு கூறினான். வீட்டில் சரியான கஷ்டம் வச்சான். இந்த சண்டையில் பெரிய சாதனையை நிலைநாட்டணும். உயிரோடு திரும்பி வந்தால் வீட்டு கஷ்டத்தை சொல்லி வீட்டை ஒரு தடவை போய் பார்த்து உதவி செய்து விட்டு வரலாம் என்று சொல்லி வீட்டு நிலை பற்றி மனம் விட்டு பேசினான். அவன் சொல்லியபடியே சண்டையில் சாதனை நிலைநாட்டினான். ஆனால் வீட்டுக்கு போகும் முன் நாட்டுக்காய் விடைபெற்று கொண்டான். லெப்டினன்ட் குயிலன். யாழ் மண்ணிலிருந்து மணலாற்றுக்கு வந்தபோது மணலாற்று காடுகளும் பறவைகளும் குயிலனுக்கு புதிய அனுபவங்களாயின. இலகுவான வாழ்க்கை முறையிலிருந்து கடினமான வாழ்க்கை முறைக்கு அடியெடுத்து வைக்கும்போது துன்ப அத்தியாயங்கள் அதிகமிருந்த போதும் இராணுவத்தால் அனுபவித்த துன்பங்களின் முன்னே இது துரும்பாக தெரிந்தது குயிலனுக்கு. 7வது பயிற்சி பாசறையில் பயிற்சி முடித்த கையோடு முல்லைத்தீவு இலங்கை இராணுவ முகாம் மீதான தாக்குதல் களம் காத்து கடந்தது. மிதிவெடி வைக்கும் திறமை மிகுதியாக இருந்ததால் அதற்கான சிறப்பு பயிற்சியோடு களத்துக்கு விரைந்தான். மிதிவெடி வைக்கும் பணியில் குயிலனது வலதுகரம் போனதும் யாழ்ப்பாணம் சென்று சிகிச்சை பெற்றதும் ஒரு கரத்துடன் என் முன் வந்து நின்றதும் ஒரு சோகம் கலந்த வீர வரலாறு. கரம் ஒன்று போனபின் சண்டை செய்ய வேண்டுமென்ற துடிப்பு குயிலனிடம் மேலோங்கியது. தனது உள்ளக்கடங்கை தளபதியிடம் வாய்விட்டு கேட்டுவிட்டான். தளபதியும் அவனது ஆசைக்கு தடை போடவில்லை. ஆனால் அவனது பொறுப்புணர்ச்சியை கருத்திற்கொண்டு அணியொன்றுக்கு பொறுப்பாளனாக நியமித்தார். பொறுப்பாளனாக இருக்க விரும்பாத குயிலன் சாதாரண வீரனாயிருந்து 2-3 சண்டைகள் செய்த பின் பொறுப்பாளனாக வருவதையே விரும்பினான். அதையும் வெளிப்படையாகவே கேட்டுக்கொண்டான். வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. குயிலன் மணலாற்றில் பெரும்பாலான களங்களில் மனமாற சண்டை செய்தாலும் சில சண்டைகளுக்கு தன்னை கூட்டிச் செல்லாததை இட்டு குறைப்பட்டிருக்கின்றான், அழுதிருக்கின்றான். அழுதாவது சண்டைக்கு செல்ல அனுமதி எடுத்துவிட வேண்டுமென்று சண்டைக்காரன் குயிலன். இதயபூமி 1 நடவடிக்கைக்கான பயிற்சி நடைபெற்று கொண்டிருந்த போது குயிலன் சலிப்பும் களைப்புமின்றி பயிற்சியில் ஈடுபட்டான். ஏலாவலி என்று தன்னை கூட்டிச் செல்லாமல் விட்டுவிடுவார்களோ என்ற சந்தேகம் அவனுக்கு. பயிற்சி முடிந்து அணிகள் வகுக்கப்பட்ட போது தளபதியின் கை தன்னை நோக்கி அசையுமா என்ற ஆவலோடு இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அசைந்தது. குயிலனின் மகிழ்ச்சிக்கு அளவில்லை. அந்த மகிழ்ச்சியில் அவன் அடித்த மரியாதை வணக்கம் இன்னும் கண்முன் நிற்கிறது. லெப்டினன்ட் வாசன். தென்தமிழீழத்தில் கோவில் போராத்தீவு கிராமத்தில் பிறந்தவன் வாசன். இராணுவத்துக்கு அஞ்சி காடுகளில் உறங்கி வாழ்ந்தது, பள்ளிக்கு செல்ல முடியாது, படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. துடிக்க துடிக்க வாள்வெட்டுக்கு இலக்காகிய இளைஞர்கள், இராணுவ முகாம்களில் தூங்கிய தமிழரின் எலும்புக்கூடுகள், கோரமாய் நடந்த பாலியல் வன்முறைகளை எல்லாம் வாசனால் எப்படி மறக்க முடியும்? இராணுவத்தை அழிக்க வேண்டும் என்பதை விட அவர்களின் தலையை வெட்ட வேண்டும், அவர்களின் தலை துடிப்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆத்திரம் தன்னுள் நாளுக்கு நாள் அதிகரித்த போதே களத்துக்கு வந்தவன். மணலாற்று போர்வாழ்வில் தென் தமிழீழத்தில் நடக்கும் இராணுவ வெறியாட்டம் பற்றியே அடிக்கடி கதைத்து கொண்டிருப்பவன். குழந்தைத்தனமான குறும்புகள் இவனிடம் இல்லாமல் இல்லை. பிறந்த மண்ணில் சுதந்திரமாக செய்ய முடியாத குறும்புகளை
தன்னை நேசித்த தோழர்களோடு செய்ய நினைத்ததில் தவறில்லை. குறும்புத்தனம் இவனிடம் இருந்தாலும் சண்டையில் இராணுவத்தை சுட்டு குபிக்க வேண்டும், சுடுவது மட்டுமல்ல வெட்ட வேண்டும் என்ற வன்மமும் தலையெடுத்துவிடும். கனரக ஆயுதங்களை வைத்து அடிபட வேண்டுமென தளபதியிடம் வேண்டி AKLMG துப்பாக்கியை பெற்றுக்கொண்டான். இறுக்கமான உடல் கட்டும் வலிமையும் வன்மமும் இத்துப்பாக்கியை வைத்திருக்கும் தகுதியை இவனுக்கு கொடுத்தன. சண்டைக்கு செல்ல தயாராகும் போது கூறிய தனது கத்தியை உரைக்குள் முதலில் போட்டுக்கொள்வான். என்ன மச்சான், கத்தியை கவனமாக சொல்கிறாய் என்று கேட்டால், கண்ணுக்கு முன்னால எத்தனை தலைய ஆமி வெட்டியிருக்கிறான், துடிக்க துடிக்க வெட்டிய நாய்களை சும்மா விடக்கூடாது தானே என்று பதில் சொல்வான். இதய பூமி ஒன்று தாக்குதலுக்கு அணிவகுத்து சென்றபோது துடிப்புடன் மிடுக்குடன் ராஜ நடை போட்டு நடந்து சென்ற காட்சி, இலகு இயந்திர துப்பாக்கியை அணைத்தபடி மலர்ந்த முகத்தோடு செந்நீரால் வீரகாவியம் எழுதிய பிடிமூடி கிடந்த காட்சி. லெப்டினன்ட் புகழரசன், யாழ் மண்ணின் காரைநகர் தந்த புதல்வன் புகழரசன். தான் பிறந்த மண்ணில் சிங்கள படைகள் ஆதிக்கம் செலுத்துவதும் பரந்தகத்தை விட்டு இடம்பெயர்ந்து வாழும் தாய் தந்தை வறுமையால் நொந்து தவிப்பதும் புகழரசனின் நெஞ்சில் நெருப்பை மூட்டின. சிங்களத்தின் கொடுமையை கண்டு கொதிப்பதா, வறுமையின் நிலை கண்டு வாய்விட்டு அழுவதா? அழுவதற்கு அவன் தயாரில்லை. தன்மான உணர்வோடு களப்பலி எடுக்க வேண்டும் என்ற சினம் ஓங்கி நின்றது. பயிற்சி காலத்தில் வீட்டு வறுமை நிலை பற்றி அடிக்கடி சொல்லிக்கொள்வான். வறுமை அவன் உள்ளத்தில் ஒரு போராட்டத்தை எழுப்பியுள்ளதை உணர்ந்து கொண்டான். பட்டக்களப்பில் உணவின்றி உடையின்றி இருப்பிட வசதியின்றி தவிக்கும் தம் தாய் தந்தையர் துயர் பற்றி சக தோழர்கள் கூறும் சோக கதைகளை கேட்கும்போது புகழரசன் மன ஆறுதல் கொண்டான். காலத்துக்கேற்ப நேரத்துக்கேற்ப இடத்துக்கேற்ப தோழர்களோடு பழகிவிட்டு ஏனைய நேரங்களில் அமைதியாக இருப்பதையே விரும்பினான் புகழரசன். இவன் உள்ளத்தில் இசை வெள்ளம் நிறைந்து கிடப்பது எவருக்கும் தெரியாது. அமைதியாக இருந்த அவனை தட்டி எழுப்பி பாட வைத்த நாள் நெஞ்சில் நிலையாய் நிற்கிறது. புகழரசன் நல்லாய் பாடுவான் என்ற உண்மை தெரிந்ததும் தோழர்கள் சும்மா விடுவார்களா? அவனை சுற்றி என்றும் ஒரு கூட்டம் மொய்த்திருக்கும். புகழரசனின் போர் வாழ்வு குறுகியது. குறுகிய கால போர் வாழ்வில் நிறைவான வரலாற்று பதிவை ஏற்படுத்தி கொண்டான். மண்கிண்டி இராணுவ முகாமை தகர்த்தெறிந்து இதய பூமிக்கு உயிரூட்ட உயிர் கொடுத்த உத்தம வீரர்களின் வரிசையில் தன்னையும் இணைத்து கொண்டான். வதைப்படுவதை விட மானத்துடன் புதைப்படுவது மேல் என்று கருதி விழித்தூங்க மறந்த புகழரசன் நிலையான தூக்கத்தோடு வரலாறாகிவிட்டான். அவன் இசைத்த கானங்கள் கானகமெங்கும் ஒழிப்பதை உணர்கின்றேன். காரைநகர் தந்த கானக குயிலின் மானம் இந்த மண்ணில் என்றும் வாழும். அதுக்கு எங்களுடைய இனத்தின் எதிரியா இருந்தீங்களா என்றால் எனக்கு வேறு கோபம். அப்ப என்னுடைய கோபத்தை நீங்க பார்க்கலாம்.